بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون انبركنيه சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற புனிதமிகு மாதத்தின் இந்த ஜுமா தினத்திலே இங்கு திரளாக ஒன்று கூடக்கூடிய நல்ல பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்க்கையோடு நம்முடைய வணக்கத்தோடு இந்த மாதத்தோடு இந்த மாதத்திலே நாம் வைக்கிற நோன்போடு மிகவும் நெருக்கமான தொடர்புடைய ஒரு செய்தியைத்தான் பார்க்கப் போகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்வின் அனைத்து எண்ணங்களுக்கும் இயக்கங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் எல்லா சஞ்சலங்களுக்கும் சங்கடங்களுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் தீர்வாக அமையக்கூடிய ஒரே விஷயம். மனிதனுடைய வாழ்விலே ஒவ்வொரு கட்டத்திலும் அவனது வாழ்க்கையின் பிரச்சனைக்கு ஒவ்வொரு விஷயம் தீர்வாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இது அவனுடைய வாழ்நாள் முழுவதும் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் அது எப்போதும் தீர்வாக இருக்கக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறுபிள்ளைகளாக இருக்கும்போது குழந்தை பிராயத்திலே குழந்தை பருவத்திலே இருக்கும்போது அப்போதும் நமக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த குழந்தைக்கு அது பிரச்சனை தான், அந்த வளர்ந்து வருகிற அந்த சிறுவனுக்கு அது பிரச்சனை தான். அவனுடைய பார்வைக்கு அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வாக அவனுடைய பெற்றோர்கள் இருந்திருப்பார்கள், நண்பர்கள் இருந்திருப்பார்கள், ஆசிரியர்கள் இருந்திருப்பார்கள். வளர்ந்து வாலிபத்தை அடைகிற போது அப்போது அவன் வாழ்விலே கண்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக அவன் படித்து பெற்ற பட்டமோ அவன் பார்க்கிற வேலையோ அவன் சம்பாதிக்கிற பொருளாதாரமோ இருக்கும். அடுத்து இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளும் செல்லும் அப்போது அவனுடைய வாழ்விலே ஏற்படுகிற விரக்திக்கு அவனுடைய வாழ்விலே அவன் அடைந்த சஞ்சலத்திற்கு சங்கடத்திற்கு அவனுடைய மனைவியோ மக்களோ ஒரு தீர்வாக ஒரு ஆறுதலாக ஒரு ஆதரவாக அமைந்திருப்பார்கள். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சங்கடங்களுக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விஷயம் தீர்வாக இருக்கும். ஆனால் எப்போதும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு, நிரந்தரமான தீர்வு, நிலையான தீர்வு, அதுதான் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையினுடைய விழுமியங்களை அதனுடைய ஆழங்களை சரியான முறையிலே நாம் அறிந்து புரிந்து தெளிந்து தெரிந்து வைத்திருப்போமே ஆனால் அதைவிட ஒரு மனிதனை பலப்படுத்துகிற பலப்படுத்துகிற பண்படுத்துகிற பக்குவப்படுத்துகிற சீர்படுத்துகிற செம்மைப்படுத்துகிற எதையுமே பார்த்து விட முடியாது. பிரார்த்தனை மீது அவனுக்கு இருக்கிற நாட்டம்,
அந்த பிரார்த்தனையோடு அவனுடைய வாழ்க்கை செல்லுகிற ஓட்டம் அது ரெண்டும் கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா, அவனை போன்று வெற்றி பெற்ற ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு மனிதனை இந்த உலகத்திலே பார்த்து விட முடியாது. அந்த பிரார்த்தனையின் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான நம்பிக்கை, எப்படியும் இந்த துவாவை கொண்டு நான் வெற்றி அடைந்து விடுவேன், எப்படியும் இந்த பிரார்த்தனையை கொண்டு நான் இந்த கஷ்டங்களை, இந்த கவலைகளை, இந்த கட்டங்களை தாங்கி விடுவேன் அல்லது தாண்டி விடுவேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை அவனுக்கு வந்துடும். அதனாலதான் அறிஞர் பெருமக்கள் இந்த ரமதான் என்கிற மாதத்திற்கு பேர் வைக்கிற போது, இந்த மாதத்துக்குன்னு சில பேர்கள் இருக்கு, ரமதான் என்பது என்னதான் இந்த மாதத்தை அடையாளப்படுத்துகிற, இந்த மாதத்தை அறிமுகப்படுத்துகிற ஒரு பொதுவான பெயராக இருந்தாலும், இந்த மாதத்தில் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய புனிதங்களை தொடர்பு படுத்தி இந்த மாதத்திற்கு என்று சில பெயர்கள் இருக்கிறது. ரமதான் ஷஹுர் தகீர் அப்படிம்பாங்க. ரமதான் என்பது மாற்றத்திற்குரிய மாதம். ரமதான் ஷஹுருல் மக்ஃபிரா, இந்த ரமதான் என்பது பாவ மன்னிப்புக்குரிய மாதம். ரமதான் ஷஹுரு சதகா, இந்த ரமதான் என்பது தர்மத்திற்குரிய மாதம். ரமதான் ரபீஉ ஸாலிஹீன், இந்த ரமதான் என்பது வணக்கசாலிகளின் வசந்த காலம். இப்படி ரமதானுக்கு அந்த மாதத்தை நாம் எப்படி அணுகுகிறோம் அல்லது அந்த மாதம் எப்படி நம்மை அடைகிறது, இந்த மாதத்தில் அமைந்திருக்கிற புனிதங்கள் புண்ணியங்கள், அந்த மாதத்தில் இருக்கிற ஒழுக்க விழுமியங்கள், அந்த மாதம் நமக்குள் ஏற்படுத்துகிற மாற்றங்கள் தாக்கங்கள், இவைகளை வைத்து அறிஞர் பெருமக்கள் இந்த பெயர்களை சூட்டுகிறார்கள். அதிலே ஒரு முக்கியமான பெயர் இருக்கிறது, அதுதான் ரமதான் ஷஹ்ரு துஆ. ரமதான் என்பது பிரார்த்தனைக்குரிய மாதம். அப்படின்னா மற்ற மாதங்களை நம்ம பிரார்த்தனையே செய்யறது இல்லையா, மற்ற மாதங்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் சம்பந்தம் இல்லையா என்று நாம் நினைக்கக்கூடாது. பிரார்த்தனை என்பது என்னுடைய வாழ்வின் வாடையிலும் கோடையிலும் எப்போதும் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அது ரமதானில் எப்படி சம்பந்தப்படுகிறது என்றால், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு இந்த நோன்போடு என்னுடைய பிரார்த்தனை என்பது இரண்டரை கலந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை தொடர்பு படுத்தி, இந்த நோன்பை மையப்படுத்தி பிரார்த்தனைகளை குறித்து சொன்ன செய்திகள், குறிப்பாக முக்கியமான மூன்று நபி மொழிகள், அதை நாம் சிந்தித்து பார்க்கிற போது இந்த மாதத்திலே நாம் பிரார்த்தனைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தர வேண்டும், ஆனால் எப்படி இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம்மிலே இருக்கிற அனைவருக்குமே தெரியும், இஃப்தாருடைய நேரம் என்பது ஒரு பெருமதியானது, ஒரு வெகுமதியானது. அந்த நேரத்திலே நாம் கேட்கிற பிரார்த்தனைக்கு ஒரு வலிமை இருக்கிறது என்பது நாம் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் நெஞ்சில் கை வைத்து நினைத்து பாருங்கள், ஒரு 5 நிமிடம் ஓர்முகமாக நம்மால் பிரார்த்தனை செய்ய முடிகிறதா? ஒரு 5 நிமிஷம் உள்ளத்தை ஓர்முகப்படுத்தி, உள்ளத்தை ஓர்மைப்படுத்தி, எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பை நான் மையப்படுத்தி புனிதப்படுத்தி, எந்த விதமான என்னை சஞ்சலத்திலே ஈடுபடுத்துகிற அல்லது என்னுடைய சிந்தனைகளை சிதறடிக்கிற எந்த எண்ணங்களுக்கும் நான் இடம் கொடுக்காமல் ஒரு 5 நிமிடம் தொடர்ச்சியாக நம்மால் பிரார்த்தனை செய்ய முடிகிறதா, பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. செய்தான் விடமாட்டான். பிரார்த்தனையில் இருந்து நம்மை தடுத்து விட்டால், பிரார்த்தனையில் இருந்து நம்மை அப்புறப்படுத்தி விட்டால், துவா கேட்டு கேட்டுத்தான் என்னுடைய வாழ்வில் நான் பெற வேண்டிய வசந்தங்கள் அனைத்தையும் நான் பெறப்போகிறேன், என்னுடைய இம்மையின் மறுமையின் நலன்களும் பலன்களும், என்னுடைய இம்மையின் மறுமையின் வளங்களும் பலங்களும் இந்த பிரார்த்தனையை கொண்டு தான் பிரதானமாக இருக்கிறது, பிரமாதமாக இருக்கிறது என்கிற ஒரு சிந்தனையில் இருந்து என்னை அப்புறப்படுத்தி விட்டால் சைத்தான் நம்முடைய விஷயத்திலே வெற்றி அடைந்து விட்டான் என்றார். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதத்திலே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீக சிந்தனைகளுக்கு, நம்மிடத்திலே இருக்க ஆன்மீக உணர்வுகளுக்கு தீனி போடுகிற விதத்திலே பிரார்த்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு படுத்தி சொன்னார்கள். மூன்று பேருடைய பிரார்த்தனைகள் எப்போதும் திருப்பி அனுப்பப்படாது. அல் இமாமுல் ஆதில், நீதிமிக்க அரசன் செய்கிற துஆ. வஸாயிமு ஹீன யுஃத்திர், நோன்பாளி நோன்பு திறக்கும் போது கேட்கிற துஆ. வதஅவத்துல் மத்லூம், பாதிக்கப்பட்டவன் கேட்கிற துஆ. இந்த மூன்று துஆக்களுக்கு எப்போதும் அல்லாஹ்விடத்திலே வலிமை இருக்கிறது. அந்த பிரார்த்தனைக்கு நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் கொடுக்கிறான். கொஞ்சம் தாமதமானாலும், கொஞ்சம் காலங்கள் சென்றாலும், இந்த மூன்று பிரார்த்தனைகளுக்கு எப்போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னுரிமை கொடுக்கிறான். இந்த பிரார்த்தனையை பரிசீலிப்பதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய கருணையோடு நடந்து கொள்கிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று பிரார்த்தனைகளுக்கு தனி சிறப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்.
இது திருமிதி என்கிற ஹதீஸ் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இமாம் அல் அல்பானி ரஹிமஹுல்லா தங்களது சஹீஹு திருமிதியிலே இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். இது ஒரு துஆ. அதே போன்று நாம் எல்லோருக்கும் தெரியும், நோன்பு திறக்கிற போது, நோன்பு திறந்த உடன் நாம் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் மிகப்பெரிய தாகத்தோடும் பசியோடும் நாம் இருக்கும் போது ஒரு நோன்பாளியின் வாழ்க்கையில் அவன் அடைகிற உச்சக்கட்ட சந்தோஷம் என்பது அவன் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் தான். நோன்பாளி அவன் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவன் அடைகிற ஆனந்தத்திற்கும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எல்லையே இல்லை என்பதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கணநேர சுகத்தை பற்றி சொல்லுகிற போது, அந்த நேரத்தில் அவன் அடைகிற ஆனந்தத்தை பற்றி வர்ணித்து சொல்லுகிற போது, மறுமையில் அவன் அல்லாஹுவை பார்க்கிற போது அவனுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்னாங்களா, அதோடு சேர்த்து சொன்னாங்க. நோன்பாளிக்கு இருபெரும் ஆனந்தங்கள் உண்டு. ஒரு சந்தோஷம் அவன் நோன்பு திறக்கும் போது கிடைப்பது, மற்றொன்றோ மறுமையில் அவன் இறைவனை அவன் பார்க்கும் போது கிடைப்பது. எதை கொண்டு போய் எங்க சேர்த்தாங்க பாருங்க. இந்த பூமியிலே நாம் வாழுகிற போது நாம் அடைகிற இந்த ஆனந்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய ஆழகரத்தை நாம் புரியும் போது, புரிய வேண்டும் என்பதற்காக மறுமையில் தனது இறைவனை அவன் சந்திக்கும் போது அவன் ஏற்படக்கூடிய இரண்டாம் மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான துஆ, கேட்க வேண்டிய ஒரு துஆ, ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. தாகம் தணிந்தது, நரம்புகள் நனைந்தது, அல்லாஹ் நாடினால் கூலியும் கிடைத்து விடும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அந்த துஆ. இது ஒரு ஹதீஸ். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலில்லாஹி உதகாஉ ஃபீ குல்லி யௌமின் வலைலா. இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுக்கிற சில பிரத்யேக நடவடிக்கைகள். எல்லா காலமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையோடு தான் இந்த அடியார்களை அவன் அணுகிக் கொண்டிருக்கிறான். காலையில் செய்கிற பாவங்களை மாலையில் மன்னிக்கிறான், மாலையில் செய்கிற பாவங்களை காலையில் மன்னிக்கிறான். எப்போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருந்தாலும் கூட நோன்பு காலங்களில் சில பிரத்யேக சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறான். அதில் என்ன, வலில்லாஹி உதகாஉ மினன்னார், நரகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுவிப்பதற்காக அவன் தேர்ந்தெடுத்த ஒரு மாதமாக இந்த நோன்பு மாதத்தை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை நரகத்திலிருந்து விடுவித்துக் கொண்டே இருக்கிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியினுடைய அடுத்த பகுதி, லிகுல்லி அப்தி மின்ஹும் தஅவத்தும் முஸ்தஜாபா. அவர்களில் ஒவ்வொருவருக்கும், நோன்பு வைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தஅவத்தும் முஸ்தஜாபா, ஒரு பதிலளிக்கப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை அவர்களுக்கு இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அகமது என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா இதை தங்களது சஹீஹுல் ஜாமிஈ என்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் தொகுப்பு என்கிற நூலிலே கொண்டு வருகிறார்கள். இது ஒரு செய்தி. அடுத்து நண்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக நம்மை எச்சரிக்கை செய்கிற விதத்திலே ஒரு செய்தி சொன்னார்கள். உண்மையில் கவலையோடு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது எப்படி சொல்லுகிறார்கள், மக்களில் மிகவும் இயலாமல் போனவன், மக்களில் மிகப்பெரிய கோழை, அல்லது மக்களில் மிகப்பெரிய பாக்கியமற்றவன், மனிதர்களில் மிகப்பெரிய துர்பாக்கியசாலி. அஜஸ் அப்படிங்கிற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, எதுக்குமே லாயக் இல்லாதவன் என்று நாம் சொல்லுவோமே அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. எதுக்குமே அவன் லாயக் இல்ல, மக்களில் மிக மிக இயலாமல் இருக்கக்கூடியவன், இயலாமையில் இருப்பவன். யாரும் அவனை மிக இலகுவாக வென்று விடுவார்கள், யாரும் அவனை மிக இலகுவாக தோற்கடித்து விடுவார்கள். சமூகத்திலே நடைபெறுகிற பிரச்சனைகளை எதிர்த்து நிற்பதற்குண்டான எதிர்ப்பு சக்தி அவனுடைய இதயத்திலே இருக்காது. எதிலும் ஒரு பயம், எதிலும் ஒரு கவலை, எதிலும் ஒரு ஆற்றாமை, அல்லது எதையும் எதிர்க்கூடிய துணிவின்மை, இப்படிப்பட்டவனுக்குத்தான் அஜஸ் என்று சொல்லுவார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொல்றாங்க தெரியுமா, மக்களில் மிகவும் பலகீனமானவன், மிகவும் இயலாமையில் உள்ளவன். யார், மன் பிரார்த்தனை செய்ய முடியாமல் யார் இருக்கிறானோ, பிரார்த்தனை செய்வதற்கு கூட வழி இல்லாமல் யார் இருக்கிறானோ, அவன் தான் மக்களில் ரொம்ப ரொம்ப இயலாமையிலே இருப்பவன். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளின் வகைகள், வணக்க வழிபாடுகளுக்கென்று வகைகள் இருக்கிறது. பிரார்த்தனை, தொழுவது, நோன்பு நோற்பது,
சதக்கா சக்காத்துகள் கொடுப்பது, ஹஜ் உம்ராக்கள் செய்வது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது வணக்க வழிபாடுகளின் வகைகளில். அதுல ஈஸியஸ்ட் வே, ரொம்ப ரொம்ப இலகுவானது எது? தொழுகை அப்படின்னா ஒது செய்யணும், கிப்லாவை முன்னோக்கணும், தொழுகைக்கு நேரம் வரணும், ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு போகணும், ஜமாத்தில் பேணுதலாக இருக்கணும், இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன்கள் இருக்கிறது. ஒரு சிலது அதிலே வலியுறுத்தப்பட்ட நிபந்தனைகளாக இருக்கிறது, ஒரு சிலது சாதாரண நிபந்தனைகளாக இருக்கிறது, ஒரு சில நிபந்தனைகள் அதிலே பூர்த்தியானால் தான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படி ஏகப்பட்ட அர்க்கான்கள், வாஜிபாத்துகள், சுரூத்துகள், அதாவது தூண்கள், நிபந்தனைகள், கடமைகள் என்றெல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு வணக்கத்தின் வழிபாடு தான் இந்த தொழுகை என்பது. நோன்பு சொல்லவே வேண்டாம். காலையில் இருந்து மாலை வரை சற்றேற குறைய குறைந்தபட்சம் 12 மணி நேரங்கள், 14 மணி நேரங்கள், இந்த உலகத்தின் உச்சக்கட்ட தியாகத்திற்கு என்னை நான் தயாராக்கக்கூடிய, காலையில் இருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் நான் மிகப்பெரிய அர்ப்பணிப்புக்கு என்னை தயாராக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு. ஹஜ் உம்ரா மிகப்பெரிய சிரத்தை அதிலே மேற்கொள்ள வேண்டும். உடல் கலைப்பதிலே வெளிவரும் பொருளாதார செலவதிலே நீங்கள் செய்தாக வேண்டும். சில பல தினங்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிந்தாக வேண்டும். உங்களுடைய தொழில்களில் இருந்து நீங்கள் அப்புறப்படுத்தப்படுவீர்கள். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதிலே பிரச்சனை கஷ்டங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு மஷக்கா, மஷக்கா என்றால் அதிலே சில என்ன சொல்வது, ஒரு கஷ்டங்கள் இருக்கிறது, அதில் ஒரு சிரமங்கள் இருக்கிறது. இப்படி எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும், பிசிக்கலாக நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் ஒரு சில மஷக்காக்கள், மஷக்காக்கள் என்றால் ஒரு சில சிரமங்கள் இதில் இருக்கிறது. பிரார்த்தனை செய்யறதுல என்ன சிரமம் இருக்கு? நேரத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பதை தவிர அந்த நேரத்தில் உங்களுடைய சொந்த விஷயங்களை செய்யாமல், உங்களுடைய இன்னவிர விஷயங்களிலே ஈடுபடாமல், இறைவனுக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் தருகிறீர்கள், அர்ப்பணிக்கிறீர்கள், சமர்ப்பிக்கிறீர்கள் என்பதை தாண்டி அதில் ஏதாவது இருக்கிறதா? பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி உங்களை நீங்கள் கொஞ்சம் ஒரு மேலதிகமாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமா? பிரார்த்தனை செய்யும் போது இன்னொருடைய உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுமா? ஏனைய வணக்க வழிபாடுகள் செய்கிற போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் பிறருடைய தேவைகளின் பக்கம் இருக்கிறீர்கள். அது எந்த இபாதத்துகளாக இருந்தாலும், எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரியே. நான் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் போகிறேன் என்பதனால் நான் மட்டும் நினைச்சா போயிட முடியாது. எனக்குன்னு சில பேர் அங்கு சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அது இப்ப இருக்கக்கூடிய இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மிகப்பெரிய விதிமுறைகள் எல்லாம் அதில் நான் செய்ய வேண்டியது இருக்கிறது. நான் அதற்கு அனுமதி பத்திரம் எடுக்க வேண்டும், நான் அதற்கு லீவ் அப்ளை செய்ய வேண்டும், நான் அதற்குண்டான போக்குவரத்து வசதிகளை மேற்கொள்ள வேண்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இப்படி ஓரமா போய் உட்கார்ந்து தனியா உள்ளத்தை ஓர்முகப்படுத்தி, உள்ளத்தை ஓர்மைப்படுத்தி, இறைவா எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இறைவா எனக்கு இவ்வளவு கவலைகள் இருக்கிறது, இறைவா இவ்வளவு விஷயங்கள் எனக்கு கண்ணீரை வரவழைக்கிறது என்பதை நினைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு நீங்கள் என்ன கஷ்டத்தை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள்? ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ செய்வதற்கு கூட வழி இல்லாமல் எவன் இருக்கிறானோ அவன் தான் இந்த மக்களில் மிகப்பெரிய இயலாமையில் உள்ளவன். பிரார்த்தனையில் நாம் எங்கே இருக்கிறோம்? நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எல்லாம் மணிக்கணக்கில் நம்மால் பேச முடிகிறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து மணிக்கணக்கில் நம்மால் பதிவுகள் போட முடிகிறது. சமூக வலைத்தளங்களிலே மேய்கிற போது இவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறதா? ஒரு சக இந்திய பிரஜையாக நான் வாழ்வதில் இவ்வளவு பெரிய சவால்கள் இருக்கிறதா? மூச்சு விடுவதற்கு கூட எனக்கு இந்த தேசத்திலே வழி இல்லையே, பிராணவாயை கூட பெறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் எனக்கு இல்லையே, கொத்து கொத்தாக பிணங்கள் ரோட்டிலே போட்டு எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதே, உலகத்திலேயே உலக வரலாற்றிலேயே சுடுகாட்டிலே இடம் தேடுவதற்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருப்பு சம்பவம், ஒரு கருத்த சம்பவம் என்னுடைய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நினைக்கிறோம், வேதனைப்படுகிறோம். அதற்காக எவ்வளவு நேரம் நீங்கள் ஒதுக்கி பிரார்த்தனை செய்கிறீர்கள்? எவ்வளவு நேரம் அதற்காக நான் ஒரு முகத்தோடு பிரார்த்தனை செய்கிறேன்? பிரார்த்தனையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிற அன்பார்ந்தவர்களே, அதில் ஒரு தொடர்ச்சியான ஈடுபாடு இருக்க வேண்டும். சும்மா இன்னைக்கு நம்ம போட்டு வைப்போம், நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும்ங்கிறதல்ல, அது உங்கள் உண்டியலில் நீங்கள் போட்டு வைக்கிற காசுகள் அல்ல. இன்னைக்கு சும்மா போட்டு வைப்போம், நாளைக்கு நமக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு பிரார்த்தனையில் எப்படி இருக்கணும்னா, ஒரு இல்ஹா. இல்ஹா என்றால் என்ன? அல்லாஹ்விடத்தில் அப்படியே வலியுறுத்தி அல்லாஹ்வை வற்புறுத்துவது. அல்லாஹ்வை யாராலையும் வற்புறுத்த முடியாது. இஃபாலு மாயஷா, அவன் விரும்பியதை செய்யக்கூடியவன், அவன் மட்டுமே கேட்கிற அதிகாரம் உள்ளவன், அவனிடத்தில் யாரும் எதுவும் அதிகார தோரணையில் கேட்க முடியாது. ஆனாலும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது அல்லாஹ்விடத்தில் வற்புறுத்தி கேட்கட்டும். வற்புறுத்துறதுனா என்ன? யா அல்லாஹ், உன்னை தாண்டி எனக்கு வழியே இல்லை யா அல்லாஹ் என்கிற நினைப்பை, எண்ணத்தை உள்ளத்திற்குள் கொண்டு வருவது. அப்ப அந்த பிரார்த்தனைக்குண்டான மிகப்பெரிய முக்கியத்துவத்தை எப்போதும் நாம் தர வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்தில் இப்போது நாம் தர வேண்டும். இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸ்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுகிற போது என்னதான்,
நோன்புதற்கக்கூடிய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு வலிமை இருந்தாலும், ஒரு ஹதீஸில் பொதுவாக வருகிறது, நோன்பு வைத்த நிலையில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தருகிறான், அந்தஸ்தை தருகிறான். அப்ப அதனால நோன்பு ஹால சௌமிஹி, அவனது அந்த நோன்பு என்கிற அந்த ஸ்டேட்டஸில் அவன் இருக்கும் காலம் எல்லாம் அவன் கேட்கிற பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு வலிமை இருக்கிறது. இப்ப நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓர்முகப்படுத்தி, பிரச்சனைகள் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதில் இன்றைக்கு இந்த சமூகம் எப்படி இருக்கிறது, பிரார்த்தனை மீது இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய ஈடுபாடு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹுவால் தர முடியாதா, அல்லாஹுவால் மட்டும்தானே தர முடியும், இப்ப என்னதான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் மனதிற்குள் ஆசைப்பட்டாலும், நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு நடந்தே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்திலே நாம் இருப்பதாக நாம் ஒத்துக்கொண்டாலும் எண்ணிக்கொண்டாலும், அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது என்பது நாம் பாலர் புருவத்தில் படித்த இஸ்லாமிய பாடம் தானே. ஆனால் என்ன செய்யணுமோ அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்க வேண்டும் சகோதரர், கேட்டுக்கொண்டே இருங்கள், இன்றைக்காவது அது நடக்கும், இன்றைக்காவது அது நடக்கும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு கனவை போலவே தெரியும், இதெல்லாம் நமக்கு நடக்குமா, இதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்குதா, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று மேலோட்டமாக நீங்கள் பார்க்கிற போது அது உங்களுக்கு கனவை போலவே தெரியும். ஆனால் அல்லாஹ் நாடிவிட்டால் ஒரு நொடி பொழுதில் அது நினைவாக மாறிவிடும் சகோதரர், நினைவாக மாறிவிடும் சகோதரர்களே. நினைவுக்கும் கனவுக்கும் வித்தியாசம் இருக்கு. நடக்காதது நீங்க நினைக்கிற போது அது கனவு, நடந்ததை நீங்கள் நினைக்கிற போது அது நினைவு. அப்படிதானே வாழ்க்கையில நான் அங்க போயிருக்கிறேன், காஷ்மீருக்கு போயிருக்கிறேன், கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறேன், நான் மக்காவுக்கு போயிருக்கிறேன், மதீனாவுக்கு போயிருக்கிறேன், நான் சவுதி அரேபியாவில் இருந்திருக்கிறேன், குவைத்தில் இருந்திருக்கிறேன், பஹ்ரைன்ல நான் இருந்திருக்கிறேன், துபாய்க்கு நான் போயிருக்கிறேன், ஓமானை நான் பார்த்திருக்கிறேன். அப்படின்னா இது எனக்கு நினைவு, நடந்ததை நான் நினைக்கிறேன். கனவுனா நடக்காதது, அது எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது. சில விஷயங்கள் கனவை போலவே இருக்கும், திடீரென்றது நினைவாக மாறிவிடும், அது வந்து உங்களுக்கு தெரியாது. அது நீங்கள் கேட்கக்கூடிய தொடர் பிரார்த்தனையினுடைய வலிமை. நண்பார்ந்தவர்களே, இதே ரமதானுடைய மாதத்தில் எவ்வளவு பெரிய விடுதலைகளும் விமோச்சனங்களும் வரலாற்றிலே கிடைக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய மிகப்பெரிய சரித்திர சம்பவங்கள் இந்த மாதத்தில் அல்லவா நடந்திருக்கிறது. குறிப்பாக மக்கா மாநகர் வெற்றி கொள்ளப்பட்டது இந்த மாதத்தில் தான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிக்கிற போது என்ன யோசனை நமக்கு வருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட தொடர் பிரார்த்தனைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலை கொஞ்சம் தாமதமானாலும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி கேட்டுக்கொண்டே இருங்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எது நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ, எது உங்களுடைய வாழ்வில் நடந்துவிடக் கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, கேட்டுக்கொண்டே இருங்கள், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். இந்த மாதத்தில் பிரார்த்தனைக்கு நாம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்பதை குறித்து அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் கட்டுரைகள் வரிக்கிற போது ஒரு அற்புதமான சம்பவத்தை நமக்கு நினைவூட்டுகிறார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லா தங்களுடைய மஜ்மூ என்கிற நூலிலே இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது குர்ஆனில் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகிறார். சூரத்துல் பக்ராவிலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், சற்றேறக்குறைய இந்திய முஸ்லீம்களின் நிலைக்கு ஓரளவிற்கு ஒத்து போகக்கூடிய ஒரு சம்பவம். அது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஒரு நபியினுடைய காலத்திலே, குறிப்பாக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே, தாலூத் என்கிற பெயரிலே, அதாவது ஜாலூத் என்கிற பெயரிலே ஒரு கொடுங்கோலன் ஒருவன் இருந்தான். படைபலத்தோடு, பணபலத்தோடு, ராணுவ பலத்தோடு, ஆயுத பலத்தோடு ஆயிரக்கணக்கான மக்களை அவன் தன்னகத்தே கொண்டிருந்தான். அதிகார திவிரிலே ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தான், ஆணவத்தோடு நடந்து கொண்டிருந்தான். அடுத்தவர்களை, குறிப்பாக மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர்களை எள்ளி நகையாடினான். அவர்களையெல்லாம் பலவந்தமாக பலகீனப்படுத்துவதற்குண்டான அத்துணை காரியங்களிலும் ஈடுபட்டான். சொல்லனா துயரங்களை அன்றைக்கு இருக்கிற அந்த சமூகம், அந்த சமுதாயம் இந்த கொடுங்கோலனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அனுபவித்தார்கள். ஆனால் இறுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தாவூத் என்கிற இறை தூதர் மூலம் அவன் கொல்லவும் பட்டான். அப்போ ரிசல்ட் வந்து என்ன? அந்த கொடுங்கோலனுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது, அந்த கொடுங்கோலனுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது. ஆனால் அந்த முடிவு ஏற்படுவதற்கு முன்பு நடைபெற்ற சம்பவம் என்ன? வெறுமனே அவர்களிடத்தில் இருந்த வீரத்தை கொண்டு மட்டும் அவனையும் அவனுடைய படைகளையும் அவர்கள் எதிர்த்து விட்டார்களா? வெறுமனே அவர்களிடத்திலே இருந்த துணிச்சல் அல்லது தைரியம் இதை வைத்து மாத்திரம் அவர்கள் அவர்களை வெற்றி கொண்டு விட்டார்களா?
இல்ல. அதை பத்தி அல்லாஹ் அங்க சொல்லல. என்ன சொல்லுகிறான் அல்லாஹ்? அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜாலூத்தை கொல்வதற்கு முன்பு அவர்கள் அனைவரும் உளமாற உணர்வுபூர்வமாக கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் அங்கே குறிப்பிடுகிறான். காலு, அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பனா அஃரிக அலைனா சப்ரா, இறைவா இறைவா எங்கள் மீது பொறுமையை நீ விதித்து விடு, எங்கள் மீது பொறுமையை நீ இறக்கி வைத்து விடு, வஸப்பித் அக்தாமனா எங்களுடைய பாதங்களை பலப்படுத்து, வன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன் இந்த இறை மறுப்பாளர்களாகிய இந்த சமூகத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்து விடு அப்படின்னு அவர்கள் உணர்வு பூர்வமாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். ரிசல்ட் என்ன நடந்துச்சு? அன்றைக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது? ஃபஹாஸமூஹும் பிஇத்னில்லா, அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அவர்கள் அவர்களை தோற்கடித்தார்கள். யார படைபலத்தை கையில் வைத்திருந்தார்கள், ராணுவ பலத்தை கையில் வைத்திருந்தார்கள், போர் தளவாடங்களை எண்ணிக்கையில் அடங்காத விதத்திலே கையில் வைத்திருந்தார்கள், மிகப்பெரிய ஆணவத்தோடும் ராணுவத்தோடும் வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்விடத்தில் இவர்கள் உளப்பூர்வமாக கேட்ட பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். இறுதியில் என்ன நடந்தது என்றால், ஃபஹஸமூஹும் பிஇத்னில்லா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவர்கள் இவர்களை தோற்கடித்தார்கள். வா காதல தாவூது ஜாலூத, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜாலூத்தை கொன்றார்கள் அப்படின்னு அந்த சம்பவம் முடியுது. அதனாலே நண்பார்ந்தவர்களே, பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. பிரார்த்தனை தான் இறைவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய கட்டுப்பாடுகளில் மிக மிக முக்கியமானது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை தான் வணக்கம்னு சொல்லல, பிரார்த்தனையே வணக்கம், பிரார்த்தனையும் வணக்கம்னு சொல்லல, அத்துஆஹு வல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹுக்கு நீங்கள் துஆவை விட ஒரு காணிக்கையை செலுத்தி விட முடியாது. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், பிரார்த்தனையை விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீங்க அல்லாஹுக்காக செய்துவிட முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, அல்லாஹுக்காக செய்யுங்க, அல்லாஹுக்காக நான் செய்யறேன், வெளியே நம்ம பெருமையாக சொல்லிக் கொள்ளாவிட்டாலும் சில நன்மையான விஷயங்களை செய்பவர்களுடைய மனதில் என்ன வருது? நான் அல்லாஹுக்காக செய்யறேன், ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுக்காக நான் தான தர்மம் செய்கிறேன், ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுக்காக நான் ஏழை எளியவர்களுக்கு அனாதை சிறுவர்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப அந்த அல்லாஹுக்காக அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பாருங்க, அந்த அல்லாஹுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலேயே அக்ரம், அக்ரம் என்றால் மோஸ்ட் வேல்யூபிள், அதாவது அதிக பெருமதி உள்ள ஒன்று நீங்கள் பிரார்த்தனையை விட வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறேன். அதனால நண்பார்ந்தவர்களே, பிரார்த்தனையினுடைய ஆழ அகலத்தை நாம் உணர வேண்டும். ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக ரமதானோட துவா முடிச்சிடணும் நினைச்சிடக்கூடாது, எப்போதும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இருந்தாலும் இந்த ரமதானுடைய மாதத்தில் அப்படி நம்ம பணிந்து குனிந்து இருக்கக்கூடிய இந்த நிலையில, பசியோடு நாம் வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில, காலையில் இருந்து மாலை வரை சமூகத்தின் பெரும்பான்மையான மக்கள் இப்படிதானா, தொழாதவர்களும் நோன்பு வைப்பார்கள். நம்ம சமுதாயத்தில் எழுதப்படாத தொழுகைக்கு அப்புறம் தான் நோன்பு, ஆனா தொழ மாட்டாங்க ஆனாலும் நோன்பு வைப்பார்கள். இப்படி ஓரளவிற்கு இஸ்லாமிய சமூகம் ஒரு உச்சக்கட்ட பேணுதலில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எது அப்படின்னா, அது இந்த நோன்புனுடைய காலகட்டம். அதனால நம்ம என்ன செய்வோம், உருகி உருகி இன்றைக்கு பிரார்த்தியுங்கள், இன்றைக்கு நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று நான் சொல்வதில் ஒரு அர்த்தம் உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணுமோ உருகி உருகி கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எது நன்மையோ அந்த நன்மை எங்களுக்கு தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்க. யா அல்லாஹ், எது எங்களுக்கு தீமையோ அந்த தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடையா அல்லாஹ் என்று கேட்டுக்கொண்டே இருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்திருக்கும் நேரமெல்லாம் இறைவனை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உறக்கம் கூட அல்லாஹுக்கு செய்யக்கூடிய வணக்கமாக வழிபாடாக கருதப்படக்கூடிய அளவிற்கு ஒரு புனிதமான ஒரு ஜீவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பணிந்து பணிந்து தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹும்மா இன்னி அபுதுக்க இப்னு அபுதிக்க இப்னு அமதிக்க நஃப்ஸியதி பியதிக்க மாதின் ஃபிய ஹுக்முக்க அதுலுன் ஃபிய கதாஉக்க. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை, யா அல்லாஹ் நான் உனது அடிமை, உனது அடிமையின் மகன், ஒரு அடிமையான ஒரு ஆண், ஒரு ஆண் அடிமையின் மகன், அதே போன்ற ஒரு பெண் அடிமையின் மகன். என் உம்மாவும் உனக்கு அடிமை, என் வாப்பாவும் உனக்கு அடிமை. எப்படி அல்லாஹும்மா இன்னி அபுதுக்க இப்னு அபுதிக்க இப்னு அமதிக்க, யா அல்லாஹ் நான் உனது அடிமை, என் தாய் உனக்கு அடிமை, என் தந்தை உனக்கு அடிமை. நாசியத்தி வியதிக், என்னுடைய முன்னேற்றி ரோமம் உன் கரத்தில் இருக்கிறது. முன்னேற்றி ரோமம்ங்கிறது உயிர் நரம்புக்கு ஒப்பானது, அதை நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நான் உயிரோடு இருக்க முடியும், அதை நீ விட்டனா என் உயிரே போயிடும். இப்படி அல்லாஹ்விடத்தில் என்னை நான் சமர்ப்பிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், எனது பணிவு என்ன என்பதை நான் தெரியப்படுத்துகிறேன், எனது உபூதியத், நான் இறைவனுக்கு எவ்வளவு தூரம் ஒரு சர்வெண்ட், நான் இறைவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அடிமை அப்படிங்கிறத அல்லாஹ்க்கு நான் தெரியப்படுத்துறேன். நீ என்ன செஞ்சாலும் யா அல்லாஹ் அது என்னுடைய விஷயத்திலே நியாயம்தான், நீ என்னிடத்தில் எந்த தீர்ப்பு செய்தாலும் அந்த தீர்ப்பு நீதிதான்.
அப்படி நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் என்னுடைய விஷயத்திலே நடக்கும், என்ன நடந்துச்சோ அது நீதியானது நேர்மையானது யா அல்லாஹ். இப்படிலாம் அல்லாஹ் கிட்ட சொல்லி அந்த குர்ஆன ரபி அகல்பி ஒன் உரசதுரி இந்த குர்ஆனை என்னுடைய உள்ளத்தின் ஒளியாக ஆக்கு, இந்த குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்குரிய வழியாக ஆக்கு, இந்த குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்குரிய வசந்தமாக ஆக்கு, என்னுடைய உள்ளத்திலே உள்ள கவலையை போக்கிவிடு, என்னுடைய சஞ்சலத்தை நீக்கிவிடு. எவ்வளவு ஆழமான வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி அல்லாஹ் கிட்ட தங்களுடைய பணிவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இறைவனுடைய அந்த அந்த அருளை பெறுவதற்கு பிரார்த்தனை என்கிற அந்த ஆயுதத்தை உபயோகித்திருக்கிறார்கள். அதனால ஒரு முஸ்லிம் இடத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற வலிமையான கூர்மையான நேர்மையான நிலையான நிரந்தரமான மாசற்ற ஒரே ஆயுதம் இந்த பிரார்த்தனை தான். நம்ம கிட்ட இருக்கிற எந்த பிரார்த்தனையையும் எந்த ஆயுதத்தையும் எதிரி பிடுங்கி விடுவான். அது நீங்கள் கல்வி என்று நினைத்தாலும், அரசியல் பலம் என்று நினைத்தாலும், அதிகார பலம் என்று நினைத்தாலும், செல்வம் என்று நினைத்தாலும், என்ன இருந்தாலும் எந்த எதிரியாலையாவது ஒரு கட்டத்தில் நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆயுதத்தை பிடுங்கிட முடியும். ஆனால் எவனாலும் என்னிடம் இருந்து பிடுங்கி விட முடியாத ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்பது அல்லாஹ்வின் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக நான் கேட்கிற பிரார்த்தனை. அதனால நம்ம என்ன செய்வோம், பிரார்த்தனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம், அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம். உதுனி அஸ்தஜிபுலக்கும், என்னிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் ஆணையிட்டிருக்கிறான். அந்த ஆணையின் மீது நம்பிக்கை வைத்து அந்த அல்லாஹ்வின் மீது முழுமையாக சார்ந்து நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்போம். நம்முடைய சங்கடங்களை நம்முடைய சஞ்சலங்களை அந்த அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். அல்லாஹுல் முஸ்தான், அவனே உதவி கோரப்படுபவன், அவனே உதவிகளை செய்பவன், அவனே நம்முடைய பிரார்த்தனைகளை செவிமடுப்பவன் ஏற்பவன் என்பதின் மனதில் வைத்து எப்போதும் அல்லாஹ்விடத்தில் நீங்காத அந்த எண்ணத்தோடு துவா செய்து கொண்டிருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி, நம்முடைய சிந்தனைகளை நேர்மையாக்கி, நம்முடைய அடி மன ஆழத்திலிருந்து நாம் வெளிப்படுத்தக்கூடிய பிரார்த்தனையை செய்யும்படுத்து உடனே அதற்குரிய பதிலை தருவானாக என்று வேண்டி இந்த ஜும்ஆவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தஃஃபீஹி அன்னி வ அன்கும் வஸ்தஃஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த ஜும்ஆவினுடைய முதல் உரையில் ரமலான் பிரார்த்தனைக்குரிய மாதம் என்பதை பற்றி சுருக்கமாக தெரிந்தோம். இந்த இரண்டாவது உரையிலே உங்களுக்கும் எனக்குமான ஒரு முக்கியமான ஒரு நினைவூட்டல், நமக்கெல்லாம் இதோ இந்த மே மாதத்தினுடைய துவக்கத்தில் இந்த உலகத்திலே உள்ளவர்களுக்கு எது எதுவோ பெரிய விஷயங்களாக தெரிந்தாலும் நமக்கு மிகப்பெரிய விஷயம் என்பது இந்த ரமலானுடைய இறுதி பத்துகள் வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த இறுதிப்பத்தினுடைய ஒற்றைப்படை இரவுகள் எவ்வளவு சிறப்பானது என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு அந்த இரவுகளுடைய புனிதங்களும் அந்த இரவுகளுடைய அந்த இரவுகளிலே இருக்கிற புண்ணியங்களும் நாம் அறிந்திருக்கிற ஒரு விஷயம். அதனால் அல்லாஹோடு நாம் வைக்க வேண்டிய அந்த உறவை உயிர்ப்பிப்பதற்குண்டான மிக அற்புதமான ஒரு தருணம் இந்த ரமதானுடைய இறுதிப்பத்து தினங்கள். அதனால் தான் இறுதி பத்து தினங்கள் வந்துவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிவேகமாக நல்லறங்களிலே ஈடுபடுவார்கள். ஹதீஸ்களிலே வருகிற போது ஷத்த மிஸ்ரஹு, தனது கச்சையை கட்டி கொள்வார்கள், அப்படின்னா உடல் உறவிலிருந்து தவிர்ந்து கொள்வார்கள் அர்த்தம். நோன்பு கால இரவுகள் உங்கள் மனைவியரோடு நீங்கள் சேருவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்கிற பொதுவான அனுமதி இருந்தாலும் அந்த இறுதி பத்து தினங்களில் முழுக்க முழுக்க இறை நினைவிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிய வேண்டும் என்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லற வாழ்க்கையிலிருந்து கூட விடுபட்டு என்ன செய்வாங்க, அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் என்று நமக்கு தெரியும். இப்போது இருக்கிற பெருந்தொற்றை காரணமாக வைத்து நம்முடைய பெரும்பான்மையான பள்ளிவாசல்களில் அரை மணி நேரத்தோடு பெரும்பாலும் அல்லது முக்கால் மணி நேரத்தோடு பெரும்பாலும் வணக்க வழிபாடுகள் இந்த தொழுகைகள் முடிந்து விடுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த அளவிற்காவது அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறானே என்பதை நினைத்து நம்ம சந்தோஷப்படணும். பல நாடுகளில் பல நகரங்களில் இதற்கு கூட வழி இல்லாமல் அந்த வணக்கசாலிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு அது ஏக்கமா இருக்கும்னா அந்த வணக்கத்தினுடைய டேஸ்ட பார்த்தா பாருங்க, அவனுக்கு தான் ஏக்கமா இருக்கும். மற்றவங்களுக்கு பத்தோட பதினொன்னு அத்தோட இது ஒண்ணு அப்படின்னு போயிருவாங்க. அப்ப அதனால் இறுதி பத்து தினங்களிலும் நமக்கு வந்து ஒரு சொற்ப நேரம் தான் பள்ளி வாசலில் இருப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறது. மற்ற நேரங்களில் பூரா நம்ம கடைத்தர்களிலேயே காலத்தை கழித்து விடாமல் அல்லாஹ்விடத்தில் நாம் பணிவோம், குனிவோம்,
இறைவனை தனிமையில் நினைத்து அழுவோம். இன்னும் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனைகள் அதிகம் செய்வோம், குறிப்பாக குரானை அதிகமாக ஓதுவோம். அதைவிட முக்கியமாக அல்லாஹும் இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி, இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், எனவே எனக்கு மன்னிப்பை தருவாயாக என்கிற அந்த பிரார்த்தனை நம்ம என்ன செய்யணும், திரும்ப திரும்ப கேட்டு இந்த ரமதானுடைய நோக்கமாக இலக்காக என்ன இருக்கிறதோ அதை அடையக்கூடிய முழுமையான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தருவானாக. யா அல்லாஹ், இந்த ரமதானிலும் ஏனைய காலங்களிலும் நாங்கள் செய்த சிறு குறு பெரு பிழைகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய எல்லோர்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி நல்வானாக என்று வேண்டி இந்த ஜுமாவினுடைய இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.